ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்தியாவை பொறுத்தவரை பெஸ்ட் செல்லிங் மிட் சைஸ் 5-seat SUV ஹியூண்டே கிரெட்டா. இந்த கரண்ட் செகண்ட் ஜென்ரேஷன் ஹியூண்டே கிரெட்டா 2020 ஷோகேஸ் பண்ணாங்க. லான்ச் ஆகி 3 வருஷம் ஆனதுனால கூடிய சீக்கிரமே இந்த ஹியூண்டே கிரெட்டாவுக்கு ஒரு புது ஃபேஸ் லிஃப்ட் வரப்போகுதுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும். ஏற்கனவே ஒரு சில அப்ராட் மார்க்கெட்ஸில் ஹியூண்டே கிரெட்டா செகண்ட் ஜென்ரேஷன் மாடலோடைய ஃபேஸ் லிஃப்ட் வெர்ஷன் சேலில் இருக்குது. அந்த வெர்ஷனுக்கு ஹியூண்டே டுசானை போல பாராமெட்ரிக் ஃப்ரண்ட் கிரில் மற்றும் கீழே பம்பர்ஸில் LED ஹெட்லாம்ப்ஸ் இந்த மாதிரி டிசைன் இருக்கு. ஆனால் இந்தியாக்காக தயார் ஆகிட்டு இருக்கிற ஹியூண்டே கிரெட்டா ஃபேஸ் லிஃப்ட் டோட்டலி வேற மாதிரி இருக்கும். டிசைனை பொறுத்தவரை இந்த புது இந்தியா ஸ்பெசிஃபிக் ஹியூண்டே கிரெட்டா ஃபேஸ் லிஃப்டோடைய ஸ்பை ஷாட்ஸ் ஏற்கனவே ஆன்லைனில் வந்தாச்சு. ஸோ இந்த புது இந்தியன் ஸ்பெக் ஹியூண்டே கிரெட்டா ஃபேஸ் லிஃப்டில் என்னென்ன மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் நம்ம சேனலுக்கு அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இதே போல் எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ஸுடைய டீட்டெயில் ரிவ்யூஸோட சேர்த்து இது போன்ற டீட்டெயில் நியூஸ் அப்டேட்ஸும் உங்களுக்கு தமிழில் கிடைக்கும். உங்களுடைய சப்போர்ட் தான் என்றைக்குமே எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது. அதனால் ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. முதல் படியாக இந்த புது ஃபேஸ் லிஃப்டட் ஹியூண்டே கிரெட்டா இந்தியன் ஸ்பெக் வெர்ஷனுக்கு ஃப்ரண்ட் ஃபேசியா கம்ப்ளீட்லி வேற மாதிரி இருக்க போகுது. அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஹியூண்டே பாலிசைட் மாடலை போல ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் கிரில் டிசைன் மாறப்போகுது. கிரில்லுக்கு உள்ளேயே மர்ஜ் ஆகிற மாதிரி LED DRLs வரப்போகுது. கூடவே பானட்லேருந்து கட் ஆகி வர மாதிரி LED DRLsோட சேர்த்து ஆக்சுவல் LED ஹெட்லாம்ப்ஸ் பம்பர்ஸில் வரும். அடுத்தது ரியர் டிசைன் பற்றி பேச போனால், ஹியூண்டேயோடைய லேட்டஸ்டான டிசைன் லாங்குவேஜ் படி ஹியூண்டே எக்ஸ்டர் மாதிரியே சிக்னேச்சரான ஹெச் ஷேப்ட் LED டெயில் லேம்ப்ஸ் இந்த கிரெட்டாவுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூடவே டெயில் லேம்ப்ஸ் ரெண்டுமே கனெக்ட் பண்ணுற மாதிரி LED லைட் பாரும் டெயில்கேட்டோடைய முழு அகலத்துக்கும் வரும். ஆனால் சைட் ப்ரொஃபைல் பொறுத்தவரை பெரும்பாலான விஷயங்கள் அப்படியே சேமாக தான் இருக்க போகுது. அலாய் வீலோடைய டிசைன் தவிர இந்த புது கிரெட்டாவுக்கு புது டிசைன் 17 and 18 inch அலாய் வீல்ஸ் வரப்போகுது. ஹியூண்டே ஆல்கஸாருக்கும் இதே டிசைன் அப்டேட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஃபீச்சர்ஸ் ரீதியாக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவரால் இன்டீரியர் லேஅவுட் அண்ட் டிசைன் ஹியூண்டே வெர்னாவை போல மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே வெர்னாவை போல பனரமிக் டியூவல் HD டச் ஸ்க்ரீன் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸ்டர் டிஸ்பிளே இந்த புது கிரெட்டா ஃபேஸ் லிஃப்ட்டுக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டியூவல் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் AC, பனரமிக் சன் ரூஃப், 360° சரவுண்ட் வியூ கேமரா சிஸ்டம், ஃப்ரண்ட் வென்டிலேட்டட் சீட்ஸ், பவர் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட், வயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டி, ஏர் பியூரிஃபையிங் சிஸ்டம், மல்டி கலர் இன்டீரியர் ஆம்பியன்ட் மூட் லைட்டிங், இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் வரும். எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் டிசைன் எல்லாம் சேஞ்ச் ஆனாலுமே சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ஸ்டாண்டர்டாக வரப்போகுது. எல்லா வேரியன்ட்ஸ்க்குமே 6 ஏர் பேக்ஸ், ESP, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் ஸ்டாண்டர்டாக வரும். ஆனால் டாப் லெவல் வேரியன்ட்ஸ்க்கு மட்டும்தான் ADAS லெவல் 2 ஃபங்க்ஷன்ஸும் வரும், இன்க்ளூடிங் அட்டோனமஸ் எமர்ஜென்சி பிரேக்கிங், பிளைண்ட் வியூ மானிட்டரிங், லேன் கீப்பிங் அசிஸ்ட் மற்றும் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல். ஆனால் ஏற்கனவே இருக்கிற என்ஜின் ஆப்ஷன்ஸ் மற்றும் கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸ் அப்படியே சேமாக தான் வரப்போகுது. எல்லா வேரியன்ட்ஸ்க்கும் ஒரு 1.5 liter 4-cylinder நான் டர்போ பெட்ரோல் என்ஜின் வரும். இந்த என்ஜினுக்கு 6-speed மேனுவல் கியர் பாக்ஸ் தவிர IVT ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஆப்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்தது 1.5 liter 4-cylinder டர்போ பெட்ரோல் என்ஜின். இந்த என்ஜின் டாப் SX அண்ட் SX ஆப்ஷனல் வேரியன்ட்ஸ்ல மட்டும்தான் அவைலபிளா இருக்கும். இந்த என்ஜினுக்கு 6-speed மேனுவல் கியர் பாக்ஸ் தவிர ஒரு 7-speed DCT ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸ் வரும். இதுக்கு அடுத்தது 1.5 liter 4-cylinder CRDI டர்போ டீசல் என்ஜினும் வருது. இந்த என்ஜினுக்கு ஒரு 6-speed மேனுவல் கியர் பாக்ஸ் தவிர 6-speed டாக் கன்வெர்டர் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஆப்ஷன் வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த புது ஃபேஸ் லிஃப்டட் ஹியூண்டே கிரெட்டா கண்டிப்பாக வெறும்னா ஒரு சின்ன மைனர் அப்கிரேடாக இருக்க போகிறது இல்லை, நிறையா வகையில் மேசிவான அப்டேட்ஸ் கொண்டு வரப்போகுது, இன்க்ளூடிங் இன்டீரியர் டிசைன், ஃபீச்சர்ஸ், கனெக்டிவிட்டி மற்றும் லுக்ஸ். இந்த புது ஹியூண்டே கிரெட்டா ஃபேஸ் லிஃப்ட் இப்போதைக்கு ஆன் ரோட்ல டெஸ்டிங்ல இருக்கு. பிப்ரவரி மாதம் 2024 லான்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. அது வரைக்கும் அவசியம் காத்திருப்போம். உங்களுடைய கருத்துக்களை அவசியம் கீழே கமெண்ட் செக்ஷன்ல பகிர்ந்துக்கங்க. மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.